Vannakkam Guys, welcome back to our channel All in Tech Tamil. In this video, our channel is 50th video. In this time, we have AIT family. Let us know about it. If you are new to the family, subscribe to the channel. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோன்னு சொல்லலாம், ஃபேஸ்புக் ரிலேட்டடான ஒரு வீடியோன்னு சொல்லலாம், உங்களுடைய இன்கமை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் ப்ளேஸ் ஏதாவது கஸ்டமர்ஸ் வேணும்னா அங்கே ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் இல்லை உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த இது மூலயமா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் மார்க்கெட் ப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பலருக்கும் தெரியாமல் இருக்கும். இன்ஃபேக்ட் ஃபேஸ்புக் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஒரு ஆப்ஷன் ஃபேஸ்புக்கில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் எப்படி நீங்கள் போஸ்ட் போடுறது, எப்படி நீங்கள் பை பண்ணுறது, இதில் வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். பார்த்து முடிச்சுக்க ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கூட லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சேல்ஸ் எதாவது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இ காமர்ஸ் வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது மூலயமா நீங்கள் ஈஸியாக கஸ்டமர்ஸ் கூட பேசி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எதுனாலும் சேல் பண்ணிக்க முடியும். வித்தின் உங்கள் லோக்கல் ஏரியாவில் மட்டும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனால பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் வெப்சைட் போனாலும் சரி, இல்லை ஃபேஸ்புக் ஆப் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலேயே உங்களுக்கு அதாவது நியூஸ் ஃபீட், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதுலேயே கூட உங்களுக்கு மார்க்கெட் ப்ளேஸ் காமிக்கும். அப்படி காமிக்கல, சில பேர் காமிக்காது. அப்படி காமிக்கல அப்படின்னா லாஸ்ட்டு கூட உங்களுக்கு ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே காமிக்கும். அதில் நிச்சயமாக அந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸோட ஆப்ஷன் இருக்கும். இந்த லோகோவோட நீங்கள் ஒரு ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட் நம்ம எப்படி நம்ம பை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்க முடியும், அதோட டைட்டில் என்னென்னு பார்க்க முடியும், அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்க்க முடியும், அது புதுசாக இல்லை பழசான்னு சொல்லி எல்லாமே பையர் அங்கே வந்து அதாவது செல்லர் வந்து உங்களுக்கு வந்து அங்கே பையருக்காக போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா அதில் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து மெசஞ்சர் கொடுத்துருக்கலாம். எது அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்ப முடியும். இதில் நீங்கள் வந்து இ காமர்ஸ் வெப்சைட் மாதிரி அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஜஸ்ட் உள்ளே போனோன்னே அட்ரஸை மட்டும் கொடுத்தா ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்க முடியாது. இதில் நீங்கள் செல்லர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செல்லர்கிட்ட எது வேணாலும் கேட்கலாம், இது வந்து எத்தனை நாள் ஆகும் டெலிவரி ஆக, இது சிஓடியா இல்லை வந்து ஆன்லைன் பேமெண்ட்டா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆர்டர் போடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பையருக்கானது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் உள்ள ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே மேலே லொக்கேஷன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனோ அதை ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் லொக்கேஷன் உள்ளது காமிக்கும், இல்லை வேறு ஏதாவது லொக்கேஷன் உள்ள காமிக்கிறதான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பையருக்கானதை பார்த்துட்டோம், இனி செல்லருக்கான இதை பார்ப்போம். செல்லராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் செல்லர் இருக்கீங்கன்னா இதே மார்க்கெட் ப்ளேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது உங்களோட இமேஜில் உங்களுடைய ப்ராடக்ட் எதுவோ அதோட இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கிலேயே பார்த்தீங்கன்னா அதோட டைட்டில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது என்ன சைஸ் என்ன கலர், அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷனை பற்றி நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும், அது எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் புது ப்ராடக்டாக இல்லை செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் அதாவது ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ராடக்டாக அப்படிங்கிறதுல எழுத வேண்டியது வரும். இதெல்லாம் எழுதி முடிச்சக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். டேக்ஸில் நீங்கள் முக்கியமாக எல்லா டேக்குமே ஃபில் பண்ணுங்கள். அதாவது உங்களோட ப்ராடக்ட் எது சம்மந்தப்பட்டதோ அதை பற்றி இருக்கக்கூடிய எல்லா டேக்ஸையுமே நீங்கள் இன்புட் பண்ணுங்கள். இன்புட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுடைய இது வந்து சர்ச் ரிசல்ட்ஸில் அதிகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது வந்து உங்கள் லோக்கல் ஏரியாவில் ஏதாவது ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் அங்கே காமிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணியிருக்கு. இனி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு பப்ளிஷ்க்கான ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே ஷோ ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூக்கு போகும், 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் ஆகும். ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் அது எல்லாருக்குமே ஷோ ஆக ஆரம்பிக்கும், அது வரைக்கும் ஷோ ஆகாது. இதில் நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் சேல் பண்ணலாம். இல்லீகல் ப்ராடக்ட்ஸ் தவிர எது வேணாலும் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேறு ஏதாவது டெக்னிக்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது, சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது.
ஒவ்வொரு இதை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உங்களுடைய இன்க்ரீஸ் அதாவது உங்களுடைய சேல்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுடைய சேல்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, கொரியர் மூலமாக டெலிவரி பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் மல்டிபிள் இடத்துல பிளேஸ் பண்ண முடியும். உங்களுடைய ப்ராடக்ட்ஸை மல்டிபிள் இடத்துல வந்து பிளேஸ் பண்ண முடியும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் உங்களால் பிளேஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க ஒரு மதுரை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுடைய ப்ராடக்ட் ஷோ ஆகும், அதுக்கு மேலே உள்ளவங்களும் ஷோ ஆகாது. இதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நாலஞ்சு இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். மதுரையில் ஒன்று, சென்னையில் ஒன்று, பெங்களூரில் ஒன்று, மகாராஷ்டிராவில் ஒன்று, இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே பிளேஸ் பண்ணலாம். பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய இமேஜ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான இமேஜாக கொடுங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே கொடுக்கும்போது டைட்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மூலியமாக வேறு வேறு இடத்துலேருந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை பார்த்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட சேல்ஸை நீங்கள் அதில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய இமேஜ் குவாலிட்டியாக நிச்சயமாக அதிகமாக அப்லோட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோட இமேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா லோ குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணுறீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் டிஷர்ட் விற்கிறீங்க அப்படின்னா வெறும் டிஷர்ட் மட்டும் போடாமல் அது கூட ஏதாவது பேர் போட்டு ஃபேன்சி டிஷர்ட் இல்லை கிளாசிக் டிஷர்ட் இல்லை ஸ்டைலிஷ் டிஷர்ட் இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கீழ் டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி தான், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணும்போது ப்ராடக்ட்டோட பேர், அது என்னெல்லாம் சைஸில் அவைலபிளாக இருக்குது, அது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் டெலிவரி செய்யப்படும், அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது போட்டுருந்தீங்க அதாவது வேறு ஏதாவது டிசைன்ஸ் இருக்குது உங்ககிட்ட அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இது இத்தனை நாள் டெலிவரி ஆகும், இதுக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் நீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்கன்னா ஒரு பையர் உங்களோட பார்க்குறாங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ண நினைப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது டிப்ஸ். ஓகே, மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ். நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் போடுறது மூலமாகவும் உங்களோட சேல்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ தீபாவளி வரும், நியூ இயர் வரும், கிறிஸ்மஸ் வரும், பொங்கல் வரும், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும், ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும், அந்த டைமில் எல்லாம் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் சேல்ஸுக்கு போடுறீங்க அப்படின்னா அது ஒரு ஆஃபர்னு சொல்லி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எப்பயும் உள்ள பிரைஸோட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்களோட சேல்ஸும் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்ததை பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே ப்ராடக்ட்டை வேறு யாராவது சேல் பண்ணுவாங்க, அவங்க என்ன ப்ரைஸ் வச்சுருக்காங்களோ அதை விட நீங்கள் ஒரு 5-10 சொல்லி கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா அப்பயுமே உங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் ஈஸியாக உங்களோட ப்ராடக்ட்டை சேலும் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்ததோட நீங்கள் ஹைலைட்டாக ஒன்று பண்ண முடியும். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரீசெல்லிங் பண்ண முடியும், அதாவது வேறு ஒரு செல்லர்கிட்ட ஒரு பையர்கிட்ட நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் சேல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ரீசெல்லிங் கான்செப்ட் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கும். அதுக்கு இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெல்லிங் கான்செப்டை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காம போய் அந்த வீடியோ பாருங்கள். அதை பற்றி நம்ம தொடர்ந்து சீரியஸாக வீடியோஸ் போடலான்னு நினச்சோம், இன்னும் போடலை, பட் நிச்சயமாக இனிமேல் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா விஷயமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாம் கற்போம், பிறருக்கு கற்பிப்போம்.